Regis cooking Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளா ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முட்டை மசாலா சொல்லனா இத. இது வந்து சப்பாத்தி கூட ஆப்பத்தோட பரோட்டா கூட எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முட்டை மசாலா செய்யறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை ஊத்திக்கிறேன். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ब्राउन கலர் ஆகற வரைக்கும் இத நம்மால வறுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ब्राउनல வந்ததக்கு அப்புறமா இத எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தறேன் ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ அரைக்கிறதுக்காக அதை எடுத்துட்டேன். திரும்பவும் அதே பாத்திரத்துல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் கடலை நான் ஊத்துறேன். அதுல சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மத்திய வேகட்டும். இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. அடுத்தது நம்ம வதக்கி அரைச்ச ஆனியன் பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்டா போட்டுக்கிறேன். இப்போ இதுல காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வெந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பூரி கூட சப்பாத்தி கூட ஆப்பத்தோட எல்லாத்துக்கூடையுமே இது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் உளுந்து சாதத்தோடு இதை பரிமாற போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.